ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஸ்டேஞ்சான விஷயம் நடந்திருக்கோம் இல்லைனா கேள்வியாகப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி நம்ம நாட்டில் ஸ்டேஞ்சாக இருக்கிற விஷயங்களை இப்போ பார்க்கலாம் ஒரு விஷயம் மற்ற விஷயத்தை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம நாட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க வாங்க முதல் விஷயத்த பார்க்கலாம் எல்லா நாட்லேயும் நாலு சீசன் இருக்கும் ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு சீசன் இருக்குது அந்த சீசன்ஸ் என்னென்னா காலம் வசந்த காலம் முன்பனி பின்பனி இலையுதிர் மழைக்காலம் இதில் ஸ்ப்ரிங்கு தான் கிங் ஆஃப் சீசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் தான் நிறைய பேர் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்தியாவில் ஒரு விஷயத்தை அக்ரி பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு சைட் பை சைட் தலையாடுறாங்களாம் ஆனால் மற்ற நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா வெற்றிகளாக தலையாடுறாங்க அதுக்கப்புறம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதாவது பொல்யூட்டட் சிட்டிஸ் பல நகரங்களில் காற்று மாசு ரொம்ப உச்சமாக இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா டெல்லியில் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு நாள் நம்ம டெல்லியில் இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற காற்றை சுவாசிக்கிறதுக்கும் ஐம்பது சிகரெட் பிடிக்கிறது சமமாக அதுக்கப்புறமா ஒற்றுமையை வெளிப்படுத்துற விதமாக ஒரு விஷயம் மதம் உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் இந்தியாவில் இருக்குது இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி சீக்கிசம் ஜுடாயிசம் புத்திசம் ஜெயினிசம் அதுக்கப்புறம் பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கிற இந்துயிசம் அப்புறம் உலகத்திலே மிகப்பெரிய குடும்பம் இந்தியாவில் தான் வசிக்குது இங்கே பட் வாங்குன்ற வில்லேஜில் ஜியோனா சின்னன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ஒய்ஃப் அப்புறம் நைன்டி ஃபோர் கிட்ஸ் இருக்காங்க அப்புறம் நாற்பது கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இவங்க மொத்த பேரும் நூறு ரூமில் வாழ்கிறாங்க இவங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா முப்பது சிக்கன் அறுபது கிலோ பொட்டாட்டோ அப்புறம் நூறு கிலோ அரிசி ஒரு நாளைக்கு உலகத்தில் எந்த நாட்டில் அதிகமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க பிரிட்டன் ஆஸ்திரேலியா ரெண்டுமே கிடையாது அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குது இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்தியாவில் மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி மில்லியன் பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க இந்த விஷயம் கேட்க ரொம்ப விந்தியாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு போலீஸாக இருந்தால் மீசை இருந்தால் மீசை விற்காதவங்களை விட உங்களுக்கு முப்பது ரூபா சம்பளம் கூட வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கு டுவெல் டிஜிட் ஐடி கார்டு மாட்டியிருக்காங்க ஏன் இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடுங்களை யாரும் திருடின்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்க இதுக்காக ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க வேர்ல்டில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்பைசஸ் இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது மொத்தம் ஒன் எயிட்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ் இருக்கான் இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் பெப்பர்ன்ற இந்த மிளகாவை மில்ட்ரியில் கிரனேடில் கூட யூஸ் பண்ணுறாங்களாம் இந்தியாவில் டைவர்ஸ் ரேட் ரொம்ப கம்மி நூறு பேர் கல்யாணம் பண்ணிங்கன்னால் அதில் ஒருத்தர் தான் டைவர்ஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு புள்ளி விவரம் சொல்லுது ஏன்னா கல்யாணத்தை ஒரு எங்கேஜ்மெண்ட்டாக பார்க்காம ஒரு புனிதமான விஷயமாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ப்ரீ வெட்டிங் டிடெக்டிவ்ஸ் சீரியா ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட குணம் பழக்க வழக்கம் அவங்க தண்ணி அடிக்கிறாங்களா தம் அடிக்கிறாங்களா வேறு யாருக்குன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இவங்க வேலை இப்போது ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணிட்டால் நிறைய பேர் எதிர்ப்பாங்க சில பேர் கொலைமையிலும் விடுவாங்க இந்த மாதிரி ஜோடிகளுக்கு பத்திரிக்கைக்காரங்க பிஸ்னஸ்மேன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இவங்க வீட்டிலலாம் அடைக்கலம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது வேறு எந்த நாட்டிலையும் நடக்கிறது இல்லை ஷானி சிக்னப்பூர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கடை ஏன் பேங்கை கூட போட்டுறது இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த கோயில் மேலே அவ்வளோ நம்பிக்கை எங்கென்னா கொள்ளடிச்சா கொள்ளடிச்சு அங்கேயே மயங்கி விழுந்துரும்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையும் இருக்குது ரொம்ப அறிவுபூர்வமாக யோசித்து கொக்கோ கோலாவையும் பிசியும் பூச்சிக்கொல்லி மரம் தான் பயன்படுத்துகிறாங்க இந்தியாவில் இது தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரதாக சொல்கிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்திய பெண்கள் கிட்ட இருக்கிற நகையை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்திய பெண்கள் கிட்ட மட்டும் சுமார் பதினெட்டாயிரம் டன் கோல்டு இருக்கான் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி கிட்ட இருக்கிறத விட இந்த நகை அதிகமாக இது இந்திய ரூபாயில் சுமார் ஏழ்நூறு ட்ரில்லியன் ரூபாய் ஆகுது அதுக்கப்புறம் உலகத்திலே மிக விலை உயர்ந்த வீடு முகேஷ் அம்பானியோட வீடு இதோடய கலை பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் ஒரு ட்ரில்லியன் நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது பார்த்துருக்கோம் குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே விட வட மாநிலங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பே ஆஃப் பெங்காலில் சென்டினல் ஐலான்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது இந்த தீவில் இது வரைக்கும் மனுஷன் கால் வச்சதே இல்லை ஏன்னா இந்த தீவில் இருக்கிற ஆதிவாசிங்க மனுஷங்களை உள்ளே விடவே இல்லை இந்தியா பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கு அதில் சிலதையும் இப்போ பார்க்கலாம் செஸ் கேட்ராக் சர்ஜரி ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஃபைபர் ஆப்டிக் மெட்டலர்ஜி அப்புறம் காட்டன் கல்டிவேஷன் அப்புறம் ஷர்ட் பட்டன்ஸ் ரூலர்ஸ் வெயிட் ஸ்கேல்ஸ் ஃப்ளெஷ் டாய்லெட்ஸ் அப்புறம் ஷாம்பு இந்த வீடியோ உங்களுக்கு இந்தியாவை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ